அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மஸ்கட் மண்டலம் சார்பாக நடத்தப்படுகின்ற 2022 ஆண்டுக்கான ரமலான் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியினுடைய 2வது நாளில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய அருளால் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த முதல் 10 நாளிற்கான தலைப்பாக அமல்களின் சிறப்புகள் என்பதனை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிற ஒரு அமல் இறை நம்பிக்கை, ஈமான் என்பதாகும். நேற்றைய தினம் கலிமத்து தௌஹீத், ஏகத்துவத்தை மொழிவதினால் நமக்கு கிடைக்கிற சிறப்புகள் என்ன, அது எவ்வளவு சிறப்பிற்குரியது என்று நம்முடைய மார்க்கம் சொல்கிறது என்பதை தெளிவாக நம்ம சுருக்கமாக பார்த்தோம். அதனுடைய நீட்சியாக தான் இன்றைய தினம் ஈமானுடைய சிறப்பை அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருப்பதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னல் ஜிஹாத ஃபி சபீலில்லா வல் ஈமான பில்லா, அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்வதும் அல்லாஹுவை நம்புவதும் அஃலலுல் அமால், அமல்களிலேயே மிக மிக சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அல்லாஹுக்காக வேண்டி ஒருவன் ஆயுதம் தாங்கி போர் செய்கிறான் என்றால் அது எப்படி சிறந்ததாக இருக்கிறதோ அதுபோலவே அல்லாஹுவை ஈமான் கொள்வது சிறந்தது என்று இந்த ஈமானினுடைய சிறப்பை, ஈமான் என்ற ஒரு அமலினுடைய ஒரு அம்சத்தினை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தியில் நமக்கு இன்னொரு ஒரு கருத்தும் இருக்கிறது. அதாவது ஈமான் கொள்வது என்பது எப்படி ஜிஹாது செய்வது மிக கடினமானதோ, ஆயுதம் தாங்கி போர் செய்வது எல்லாராலும் முடியாதோ, அனைத்து நபர்களும் அதை செய்ய முன்வருவதற்கு தயங்குவார்களோ, அதுபோலவே ஈமான் கொள்வதும் மிக கடினமானது என்பதனை நமக்கு ஒரு சமிக்கையாக அவர்கள் விளக்குவதை நீங்கள் பார்க்கலாம். ஏன் இந்த ஈமானை ஜிஹாதோடு சேர்த்து அவர்கள் சிறப்பிற்குரியது என்று சொல்கிறார்கள்? சாதாரண ஒரு வார்த்தை தானே. நாம் வந்து அல்லாஹுவை ஈமான் கொள்வது என்பது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் எல்லாம் இல்லை. நம்ம எல்லாருடைய ஒரு கருத்துப்படி ஒரு சாதாரண விஷயம் தானே என்று நம்ம வந்து அதை வெகு சீக்கிரமாக கடந்து சென்று விடுவோம். ஆனால் இந்த இடத்துல தான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக ஒரு செய்தியை அவர்கள் உணர்த்துகிறார்கள். அதாவது நாம் இந்த ஈமானை எவ்வளவு ஒரு சிறப்பிற்குரியது என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னொரு ஒரு ஹதீஸினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். லா யத்குலுன்னார் அஹதுன் மன் கான ஃபி கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி ஹர்தலின் மின் ஈமான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாருடைய உள்ளத்திலே ஒரு கடுகின் விதை அளவிற்கு ஈமான் இருக்கிறதோ அவர் நரகத்திற்குள் நுழையவே மாட்டார். அல்லாஹுடைய தூதர் இந்த வாசகம் எப்படி நமக்கு வந்து நுணுக்கமாக வெளிப்படுத்துகிறது என்றால், யாருக்கு வந்து மலையளவு ஈமான் இருக்கிறதோ அவர் நரகத்திற்கு செல்ல மாட்டார் என்று சொல்லவில்லை. அல்லது யாருடைய உள்ளத்தில் ஈமான் மிகப்பெரிய உருவமாக அமைந்திருக்கிறதோ அவர் நரகத்திற்கு செல்ல மாட்டார் என்று சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஒரு கடுகு அளவுக்கு கூட இல்லை, கடுகினுடைய விதை அளவுக்கு இருந்தாலும் கூட அவர் நரகத்திற்கு செல்ல மாட்டார். அவ்வளவு ஒரு எளிமையான, இலகுவான, மிக மிக லேசான இறை நம்பிக்கை ஒருவருடைய உள்ளத்தில் இருந்தால் கூட போதும், அவர் நரகத்தை விட்டு தப்பித்துக் கொள்வார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நாம் வந்து ஆதாரப்பூர்வமாக பார்க்க முடிகிறது. அவ்வளவு ஒரு டிமாண்ட்,
இந்த ஈமான் இருக்கிறதே இது எவ்வளவு பெரிய சிறப்பு மிகுந்த அமல் என்று சொன்னால், இதற்குடைய இதனுடைய சிறப்பு எவ்வளவு ஒரு அழுத்தமானது, எவ்வளவு ஒரு அரிதானது என்று சொன்னால், ஒரு மனிதன் அதை கடுகினுடைய விதை அளவுக்கு உள்ளத்தில் வைத்திருந்தாலும் கூட அவன் நாளை மறுமையில் நரகத்தை விட்டு தப்பித்து விடலாம் என்று சொல்லுகிற அளவிற்கு இது சிறப்பு மிகுந்தது. இது நம்ம கேட்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு விசித்திரமாக இருக்கும். ஏனென்றால் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் இருக்கு இல்லையா, அந்த அமல்களையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக செய்யணும்னு நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. சிறிதளவுக்கு இருந்தால் பத்தாது, கடுகு அளவுக்கு கடுகினுடைய விதை அளவுக்கு இருந்துச்சுன்னா அமலை வச்சு நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியாது அல்லாஹ் நாடினாலே தவிர. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மையின் எடைகள் கனமானதாக இருக்கிறதோ, ஃஉலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் நாளை மறுமையில வெற்றிக்குரியவர்களாக நிற்கிறார்கள். வமன் ஹஃபத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மையின் எடைகள் லேசானதாக எடை குறைவானதாக இருக்கிறதோ, ஃஉலாஇ கல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், அவர்கள் தான் தங்களுக்கு தாங்களே நஷ்டமுளைத்து கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அளவுக்கு இந்த நரகத்தினுடைய ஒரு தண்டனைக்கு யார் ஆட்படுவார்கள் என்றால் ஈமான்ல பலகீனமான உள்ளவங்க தான், ரொம்ப அமல் குறைச்சலா இருக்கிறவங்க தான் நரகத்துக்கு போவாங்க, அதிகமா இருக்கவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க, நல்லா சொல்றான். ஆனால் ஈமானை பொறுத்தவரை அதிகமான ஈமானை எவர் கொண்டிருக்கிறாரோ அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் என்று தூதர் சொல்லவில்லை, மார்க்கம் நமக்கு சொல்லவில்லை. ரொம்ப ரொம்ப குறைச்சலான கடுகினுடைய விதை அளவுக்கு இருந்தா போதும் அவர் சொர்க்கம் போயிடுவாரு, நரகத்துக்கு போக மாட்டான் ரசூலா சொல்றாங்கல்ல. ஏன் இந்த அமலுக்கு இவ்வளவு பெரிய ஒரு டிமாண்ட் இருக்கிறது, இவ்வளவு பெரிய ஒரு பற்றாக்குறை இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறார்கள், ஜிஹாதும் ஈமானும் சிறப்பிற்குரியது என்று ஒப்பிட்டு சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு ஜிஹாதுக்கு ஈக்குவலா இது வந்து ரொம்ப சிரமமான ஒன்று. இந்த விஷயத்தை நீங்கள் இன்னொரு ஹதீஸில் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னாடி இந்த செய்தி நடக்கிறது. அனஸ் அவர்கள் அவங்களும் வயதான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க. இப்போது பஸ்ராவாசிகள் இருக்கிறார்கள் இல்லையா, அந்த பஸ்ராவாசிகள் அனைவருமே சேர்ந்து ஒரு முடிவு செய்கிறார்கள், நாம் வந்து சாபித் அல் புனானி என்கிற ஒரு நபரை அழைச்சிக்கிறோம், மஹ்பத் பின் ஹிலால் அல் அனசி என்பவரையும் அழைத்துக் கொள்வோம். அழைத்து கொண்டு அனஸ் பின் மாலிக் அவர்களிடம் சென்று நாம் ஒரு செய்தியை கேட்போம். என்ன செய்தி என்றால், மறுமையிலே அல்லாஹின் தூதர் அவர்கள் ஷஃபாத் செய்வார்கள் இல்லையா, அந்த செய்தியை நம்ம கேட்போம். அந்த செய்தியை கேட்டு அது எப்படி ஷஃபாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்வாங்கன்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்குவோம் என்று எல்லாரும் ஆவலா கிளம்பி அவங்களுடைய வீட்டுக்கு, அதாவது அனஸ் பின் மாலிக் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள். அனஸ் பின் மாலிக் அவங்க அந்த நேரத்தில் இருக்கிறாங்க, இவங்களும் போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு அவங்கள்ட்ட ஷஃபாத்துடைய செய்தியை முதல்ல கேட்குறாங்க, வேறு எதையும் பேசக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தோடு தான் போகிறாங்க. அப்போ அனஸ் அவர்கள் அதுக்கு பதில் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாஜன்னாசு பஅலுஹும் ஃபீ பஅலின், மக்கள் மறுமையினுடைய நாளிலே சிலர் சிலரோடு முட்டி மோதி கொள்வார்கள், ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே உரசிக்கிடுவாங்க, அடிச்சுட்ட அளவுக்கு ரொம்ப பயங்கர போட்டியாக இருக்கும். அந்த அளவுக்கு மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சிட்டு இருக்கும் பொழுது நரகவாசிகள் என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டவர்கள் ஆதம் நபி இடத்தில் சென்று கேட்பார்களாம், ஆதம் அவர்களே, ஹலக்கத்துல்லாஹு பியதிஹி, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களை அவனுடைய கரத்தால் படைத்திருக்கிறான், இது உங்களுக்குள்ள சிறப்பு. ஏன் இது சிறப்புன்னு சொன்னா, நம்மளே அல்லாஹ் தான் படைச்சிருக்கான், ஆனா நம்மை படைத்த விதம் வேறு, ஆதம் நபியை படைத்த விதம் வேறு. நம்மை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான், ஆற்றலால் படைத்திருக்கிறான், கரத்தால் அல்லாஹ் நேரடியாட்டு நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்யவில்லை. ஆதம் நபியை அவன் செஞ்சான், அவன் கையால் படைச்சான், தாய் தந்தை இல்லாம அவனே நேரடியா உருவாக்கினான். நம்மளை எப்படி அல்லாஹ் உருவாக்கியிருக்கான், ஒரு தாய் தகப்பனின் மூலம் அந்த வாரிசு அடிப்படையில் அல்லாஹ் நம்மை ஆற்றலால் உருவாக்கி இருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆதம் நபிக்குள்ள சிறப்பு உலகத்தில் அவங்கள தவிர யாருக்குமே கிடையாது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட அல்லாஹ் நேரடியாக கையால் படைக்கலை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதுகெலும்பிலிருந்து தான் படைக்கிறான், விலா எலும்பிலிருந்து தான் படைக்கிறான். இந்த அளவிற்கு அவங்களுக்கு உலகத்தில் எவருக்குமே இல்லாத சிறப்பை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் இல்லையா, அந்த சிறப்பை சொல்லி கேட்குறாங்க.
ஆதம் அவர்களே, ஹலக்கல்லாஹு பியதிஹி, அல்லாஹ் உங்களை அவனுடைய கையால் படைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட சிறப்பு கொண்டவங்களா நீங்க இருக்கீங்க. நீங்க எங்களுக்காக அல்லாஹ்விடத்துல போயிட்டு பரிந்துரை செய்யுங்க. நரகவாசிகளாக இருக்கக்கூடிய தீர்மானிக்கப்பட்ட எங்களை சொர்க்கத்திற்கு அனுப்புங்கள் என்று கேட்கும் பொழுது அப்போ அவர்கள் சொல்வார்களாம், லஸ்துலஹா, எனக்கு முடியாது, நான் உங்களுக்கு பரிந்துரை செய்யற நிலைமையில நான் இல்லை, நானே அல்லாஹ் விதித்த ஒரு தடையை மீறிவிட்டேன். எனவே வலாக்கின் அழைக்கும் பி இப்ராஹிம், நீங்கள் வேண்டுமென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று கேளுங்கள். அவர்களிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர் அவர்கள் அல்லாஹினுடைய உற்ற தோழராக இருக்கிறார், ஹலீலு ரஹ்மான் என்று அவர்கள் கூறுவார்களாம். இப்ராஹிம் நபிட்ட நேர எல்லா மக்களும் வந்துடுவாங்க. வந்து அவங்கள்ட்ட கேட்பாங்க, இப்ராஹிம் அவர்களே, நீங்கள் எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யுங்கள், இஷ்பாலனா என்று கேட்பார்கள். அப்போ அவங்களும் சொல்லிடுவாங்க, லஸ்துலஹா, உங்களுக்கு நான் பரிந்துரை செய்கிற நிலைமையில் நான் இல்லை, நானே சில தவறுகளை செய்திருக்கிறேன். வலாக்கின் அழைக்கும் பி மூசா, வேண்டுமென்றால் நீங்கள் மூசாவிடம் போங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவர் தான் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசிய ஒரு மனிதராக இருக்கிறார், போங்கன்னு சொல்கிறாங்க. மூசா நபி இடத்துல எல்லா மக்களும் நேராக வர்றாங்க. வந்து அவங்கள்ட்டையும் சொல்கிறாங்க, மூசா நபி அவர்களே, எங்களுக்கு பரிந்துரை செய்யுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ மூசா நபி சொல்கிறாங்க, ரஸ்துலஹா, என்னால் உங்களுக்கு பரிந்துரை செய்ய இயலாது, உலாக்கின் அழைக்கும் பி ஈசா, மாறாக நீங்கள் ஈசா நபி இடத்துல போய் கேளுங்க, அவங்கள்ட்ட போய் உங்களுடைய பரிந்துரை கோரிக்கையை முன்வையுங்கள் என்று அவர்களை அங்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஈசா அலை இஸ்லாத்துலேயும் போய் கேட்குறாங்க, அவங்களும் சொல்கிறாங்க, அஸ்துலஹா, என்னால் உங்களுக்கு செய்ய முடியாது, நீங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று கேளுங்களேன் என்று அனுப்பி வைத்த உடனே நேர மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வரும்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நபிமார்கள் எப்படி என்னால் முடியாது என்று வேறு ஒரு நபி இடத்துல அனுப்பி வைத்தார்களோ அதுபோல் அனுப்பி வைக்காமல் அவங்க அல்லாஹ்விடத்தில் சஜிதாவில் விழுகிறாங்க. சஜிதாவில் விழுந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு சில இல்ஹாமை வழங்குவான், அதாவது உள் உணர்வாக சில வார்த்தைகளை போடுவான், அந்த வார்த்தைகள் எனக்கு இப்போ தெரியாது, சஜிதாவில் நான் அப்போ அல்லாஹ் எனக்கு கொடுப்பேன், அப்போ நான் கேட்பேன். அதாவது இப்போ நம்ம சஜிதாவில் செய்கிறோம் இல்லையா, நம்ம தொழுகையில் சுபஹான ரப்பியல் அஆலான்னு சொல்லி, இந்த மாதிரி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு வார்த்தையை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பானாம், அதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சஜிதாவில் விழுந்து அதை ஓதி கேட்பாங்களாம், யா ரப்பி உம்மத்தி உம்மத்தி, இறைவா என் சமுதாயத்தை காப்பாற்று, தயவு செய்து காப்பாற்று என்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கதறுவார்கள். அப்போ அல்லாஹ் சொல்வானா, சரி உங்கள் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும், அதான உங்களுடைய கோரிக்கை, ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது, அது என்னவென்று சொன்னால், ஃபஹ்ரிஜு மின்ஹா, அந்த நரகத்திலிருந்து நீங்கள் வெளியேற்றுங்கள், மன் கான ஃபி கல்பிஹி மிஸ்காலு ஷைரத்தின் மின் ஈமான், யாருடைய உள்ளத்தில் கோதுமை அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ, அதிகமாக வேண்டாம், கோதுமை அளவுக்கு எவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ அவர்களை நீங்கள் நரகிலிருந்து வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க தெரியுமா, சரி கோதுமைங்கிற எண்ணிக்கை அளவுக்கு நல்லா சொல்லிட்டான்னு ஒரு ஆனந்தத்தோடு இவங்க போய் நரகத்திலிருந்து வெளியேற்றுறதுக்கு போகிறாங்க. அந்த கோதுமை அளவிற்கு உள்ள மக்களையும் நரகத்திலிருந்து வெளியேற்றவும் செய்கிறார்கள். இந்த வரியை கேட்ட உடனே ஷைத்தான் நமக்கு வேறு ஒரு எண்ணத்தை போடுவான், அதையும் நான் சொல்லிடுறேன், எப்படி தெரியுமா போடுவான், கோதுமை அளவுக்கு ஈமான் இருந்தால் அப்போ நரகத்தை விட்டு வெளியே வந்துடலாமா, அப்போ அவ்வளோ இருந்தால் போதுமா, நமக்கு ஈமான் ஜாஸ்தியால் இருக்கும், நம்ம தான் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அல்லாஹுடைய அந்த இறை நம்பிக்கையை தெளிவாக சொல்கிறோமே, நம்ம தான் தொழுகையில் முறையாக அல்லாஹை வணங்குறோமே, அல்லாஹ் ரசூல் மட்டும்தான் நமக்கு வந்து வழிகாட்டி என்று நம்பி இருக்கிறோமே, இது போதாத ஒரு ஈமான் தாரிக்கே என்று சர்வ சாதாரணமாக நம்ம நினைக்க தோணும். அதுக்கு சம்மட்டி அடியாக தான் அந்த ஷைத்தானுடைய எண்ணத்தின் மேல் விடக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடியாக தான் இந்த ஹதீஸ் வந்து இறங்கி இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது கோதுமை அளவுக்கு ஈமான் இருந்தால் நீ வெளியேற்றுங்கன்னு அல்லாஹ் எனக்கு கட்டளை கொடுத்தான், அவன் அனுமதி கொடுத்தான், நானும் அதை போய் எடுத்து அந்த அளவுக்கு உள்ள மக்களை நான் வெளியேற்றுறேன். ஆனால் இதில் வேதனையான செய்தி என்னவென்றால், அந்த கோதுமை அளவுக்கு ஈமானுக்கு கூட சக்தி பெறாமல் இன்னும் நிறைய மக்கள் நரகத்தில் கிடக்கிறார்கள்.
சொல்கிறாங்க ரசூல்லா. சின்னதுன்னு நம்ம நினைக்கிறோம், இந்த ஈமானினுடைய சிறப்பை கேள்விப்பட்ட உடனே நம்ம சாதாரணமாக நம்ம நினச்சிருவோம், அல்லாஹுடைய தூதர் ஏன் சொன்னாங்கன்னு விளங்குதா? அன்னல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ் வல் ஈமான பில்லாஹ் அஃதலுல் அஃமால். அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வதும் அல்லாஹுவை முறையாக நம்புவதும் அமல்களில் மிக சிறந்தது என்று சொன்னார்களே. ஜிஹாதுக்கு ஈக்குவலாக ஈமான கொண்டு வந்து நிறுத்துறாங்க இல்லையா, அதற்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கணம் இதுதான். இதனால தான் சொன்னாங்க, கோதுமை அளவுக்கு ஈமான் இருந்தால் கூட நீங்கள் நரகத்தை விட்டு வெளியே போயிடலான்னு அல்லாஹ் அனுமதி கொடுக்கும் பொழுது கூட அந்த கோதுமை சின்ன இடம் தான், நீங்கள் தராசில் எடுத்து பார்த்தா காட்டவே காட்டாது, ஒரு கிராம் கூட இருக்காது. அந்த அளவுக்கு ஈமான் கூட இல்லாமல் நிறைய மக்கள் நரகத்தில் கிடக்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். ரசுல்லா அதோட விட்டுறலைங்க, தளர்ந்துடலை. ரசுல்லா வந்து ஒரு தாழ் மனப்பான்மையில் அப்படி சும்மா இருந்துடலை, திருப்பி போய் அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, யா ரப்பி, இறைவா, உம்மத்தி, உம்மத்தி, என் சமுதாயத்தை தயவு செய்து காப்பாற்று, தயவு செய்து காப்பாற்று என்று கேட்கிறார்கள். அப்பவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாதாரணமாக விட்டுறாம மீண்டும் அவன் அனுமதி கொடுக்குறான் பாருங்க. சரி, ரெண்டாவது முறை கேட்குறீங்களா, நான் அனுமதி தர்றேன். ஃபஹ்ரிஜ் மின்ஹா, நீங்கள் நரகிலிருந்து வெளியேற்றுங்கள். மன் கான ஃபி கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி ஹர்தலிம் மின் ஈமான். மொத கோதுமை அளவுக்கு சொன்னேன், நீங்கள் வெளியேற்றிட்டீங்க, அதில் இல்லாமல் நிறைய மக்கள் நரகத்தில் இருக்கிறாங்கல்ல. ரெண்டாவது, அதை விட்டு கொஞ்சம் குறைஞ்ச ஒரு அளவு நான் உங்களுக்கு தர்றேன். எவருடைய உள்ளத்தில் ஒரு கடுகளவுக்கு ஈமான் இருக்கிறதோ, ஜாஸ்தியாக வேண்டாம், கடுகளவுக்கு ஈமான் இருந்தால் போதும், நீங்கள் நரகத்தை விட்டு அவரை வெளியேற்றி விடலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சிறப்பு அனுமதியை கொடுக்குறான். சரி, ரசூல் அப்படியே சந்தோஷமாக இருந்து நரகத்தை நோக்கி அவங்க வெளியேற்றுறதுக்கு போகிறாங்க. அங்கே போய் அந்த கடுகளவுக்கு ஈமான் உள்ள மக்களை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நரகத்திலிருந்து வெளியே எடுத்து போட்டுவிட்டு, இன்னும் நிறைய மக்கள் நரகத்தில் இருக்கிறார்கள் என்ற செய்தியை நமக்கு முன்வைக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, அப்படியே எடுத்து போட்டாங்க எல்லாத்தையும், அவ்வளவுதான், கோதுமை அளவுக்கு இல்லாட்டாலும் கடுகளவுக்காக என் உள்ளத்தில் இருக்குமே, இதுக்கு கூட நான் வழி இல்லாமல் நான் இருப்பேன், அஞ்சு வேளை தொழுகிறேன், அல்லாஹ் ரசூல் நான் இருக்கேன், அல்லாஹ் அல்லாஹ் திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், எவ்வளவு தூரம் ரொம்ப நீளமா நான் வந்து துவா கேட்குறேன், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நானா ஒரு கடுகளவுக்கு ஈமான் இல்லாமல் இருக்க போறேன் என்று நம்ம எல்லாரும் அந்த சைத்தானுடைய வலையில விழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கலாம். உள்ளத்துல இதை கேட்கும் பொழுதே சைத்தான் போடுவான், இந்த செய்தியை எச்சரிக்கையா எடுத்துக்கலாம, அட்வான்டேஜா எடுத்துக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. ஓ, கடுகளவுக்கு இருந்தா போதுமா, நம்ம நரகத்தை விட்டு தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போயிடலாமோ அப்படி நினைக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருப்பார்கள். அதுக்கு தான் அல்லாஹுடைய தூதரை சொல்றாங்க, அந்த கடுகளவுக்கு இருந்தா கூட வெளியே போடுங்க, நல்லா சொன்னான் இல்லையா, நரகத்துல போய் அவங்களை எடுத்து போட்டா இன்னும் அதிகமான மக்கள் அந்த கடுகளவு ஈமான் இல்லாமல் நரகத்தில் கிடப்பார்கள். யோசிச்சு பாருங்க, கேட்கும் போது எப்படி இருக்கிறது, என்னடா இது, ஒண்ணுமே புரிய மாட்டேது, இது எப்படி இருப்பாங்க, ஒரு சின்ன அளவு ஈமான் இல்லாமலாங்க ஒரு முஸ்லீம் உலகத்தில் வாழ்வான், இது முஸ்லீம்கள் சம்பந்தமான செய்தி, காபிர்கள் சம்பந்தமானது இல்லை, அவனுக்கு ஈமான்ங்கிற கான்செப்ட் அந்த கோட்பாடே கிடையாது, சப்ஜெக்டே கிடையாது. முஸ்லீம்கள்ல ஈமான் கொண்ட மக்கள்ல யார் பலகீனமாக இருக்கிறார்களோ அவர்கள் குறித்த செய்தி இது. இந்த அமல் எவ்வளவு சிறந்தது, நாம வந்து அமல் சொன்ன உடனே தொழுக, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, இதோட நம்முடைய பார்வை வந்து சுருங்கி விடுகிறது. ஆனால் அந்த பார்வையை தாண்டி நம்ம யோசிக்க வேண்டும் என்பதற்கு அந்த செய்தியை நம்ம வந்து பயானில் எடுத்து சொல்லுகிறோம். ஈமான் கொள்வது ஒரு அமல் என்பதை, அதிலும் சிறந்த அமல் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்லியதை நம்ம வந்து கவனிக்கிறதே கிடையாது இல்லையா. அதுக்கு தான் இந்த செய்தி, அதுக்கு தான் இந்த ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்போ கடுகளவுக்கு இருந்தா போதும் சொல்லிட்டு தூதர் சொல்லும் பொழுது கூட அவங்க அந்த கடுகளவுக்கு சக்தி இல்லாமல் நிறைய மக்கள் நரகத்தில் கிடக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அதை பார்த்து தன்னுடைய மனதை அவர்கள் விட்டுவிடவில்லை. திருப்பி அவங்க அல்லாஹ்விடத்தில் வர்றாங்க, யா ரப்பி, என்னுடைய இறைவா, உம்மத்தி, உம்மத்தி, என் சமுதாயத்தை காப்பாற்று, காப்பாற்று என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், மூணாவது முறையே வந்துறீங்களா, சரி, ஃபஹ்ரிஜ் மன், சில நபர்களை நீங்கள் வெளியேற்றுங்கள் நரகத்திலிருந்து. எப்படிப்பட்ட தகுதியுடையவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் தெரியுமா, கான ஃபி கல்பிஹி
மிஸ்காலு அதுனா 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 ஹர்தலிமின் ஈமான். யாருடைய உள்ளத்துல ஒரு கடுகினுடைய மூன்றில் ஒரு பகுதி குறைவான ஈமான் இருக்கிறதோ அவர்களை நீங்கள் வெளியேற்றுங்கள். எப்படி சொல்றாங்க ரசூலுல்லா? முதல் கடுகின் ரெண்டாவது தடவை அல்லாஹ் சொன்னா, இப்போ மூணாவது தடவை அல்லாஹ் கொடுத்தது என்னன்னா கடுகின் மூன்றின் ஒரு பகுதி குறைவாக. அதாவது கடுகை நீங்கள் வந்து மூணு பங்காக வெட்டி வச்சுருங்கங்க. கடுகே சின்னது தான், கீழே விழுந்தா கூட தெரியாது, மிதிச்சுட்டு போயிடுவோம். அந்த கடுகை எடுத்து மூணு பங்காக நீங்கள் வெட்டிடுங்க. அந்த மூணு பங்கில் ஒரு பங்கை எடுத்து ஒரு பங்கை விட குறைச்சலாம் நெய்யமான் இருக்குல்ல, எவ்வளோ மெயினுட்டார சொல்லா, எவ்வளோ ஒரு சொற்பமான அளவுக்கு சொல்கிறாங்க, ஒரு புள்ளி அளவுக்கு தான். கடுகில் மூணில் ஒரு பங்கை விட கம்மியான அளவுக்கு சொன்னால் ஒரு புள்ளி அளவுக்கு தான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஈமான் இருந்தால் கூட நீங்கள் நரகத்தோட்டு வெளியேற்றுங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன், ஒரு சிறப்பு அனுமதியை கொடுத்த உடனே இவங்க ரசூலுல்லாஹ் அங்கேருந்து போகிறாங்க. நரகத்தில் அந்த ஒரு தரத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் எடுத்து வெளியே போடுகிறார்கள். வெளியே போட்டாங்களா? இந்த செய்தியை அனஸ் பின் மாலிக் சொன்னாங்க இல்லையா, அறிவிச்சாங்க இல்லையா, ஒரு சஹாபி அவங்க அறிவிச்சுட்டு இதோடு நிறுத்திக்கிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க சொல்லலை. இந்த மூணு கேட்டகரியோட அவங்க அப்படியே அந்த செய்தியை அப்படியே நிறுத்திட்டாங்க. இந்த செய்தியை கேட்க போன இந்த மக்கள் பசராவாசிகள் எல்லாரும் கேட்டுட்டு அங்கிருந்து வெளியே கிளம்பி வர்றாங்க. வெளியே வரும்பொழுது அப்போது என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அபு ஹலீஃபா என்று ஒரு நபர் இருக்கிறார். இந்த அபு ஹலீஃபா யார்? அபு ஹனீஃபா கிடையாதுங்க. அபு ஹனீஃபா வந்து இந்த மதுகபில் வரக்கூடிய ஒரு இமாம். அபு ஹலீஃபா என்று ஒரு நபர். இந்த நபருடைய வீட்டில் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்து தலைமறைவாக இருக்கிறார்கள், மறைஞ்சிருக்கிறாங்க. ஏன் மறைஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், அன்னைக்கு இருந்த அந்த ஆட்சியாளர் இந்த சம்பவம் அனஸ் பின் மாலிக்கை போய் கேட்குறாங்க இல்லையா, கேட்குற ஒரு காலம் என்பது எந்த காலகட்டம் என்று சொன்னால், அதாவது ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்கிற ஒரு கொடுங்கோல் மன்னன் ஒருவன் இருந்தான். அவன் வந்து பேரளவில் தான் முஸ்லீம், ஆனால் அவனுடைய செயலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக, ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதாவது இஸ்லாத்தை யார் மிளிருகிறார்களோ, மிளிர வைக்கிறார்களோ அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்போன் என்று அந்த கோட்பாட்டில் அவன் இல்லாமல், எனக்கு யார் எதிராக பேசுகிறார்களோ அவர்களை நான் தீர்த்து கட்டுவேன் என்கிற ஒரு சபதத்தோடு தான் அவன் வாழ்க்கையை நடத்தினான். அப்படியாப்பட்ட ஒரு நபர் தான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். அந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்புக்கு பயந்துட்டு தான் ஹசன் பசரி அவர்கள் வந்து இவங்களுடைய வீட்டில், அதாவது அபு ஹலீஃபாவினுடைய வீட்டில் தலைமறைவாக இருக்கிறாங்க. இந்த ஹசன் பசரி அவர்கள் வந்து நிறைய செய்திகள் தெரிஞ்சவங்க தான். அப்படி தெரிஞ்சவங்கன்றனால அப்போது அங்கே போன அந்த மக்கள் இவர்கிட்ட வந்து ஒரு செய்தியை மேற்கொண்டு கூடுதலாக கேட்கிறார்கள். நாங்கள் அனஸ்ட்ட போனோம், இந்த செய்தியை சொன்னாங்கன்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது அப்போது ஹசன் பசரி அவர்கள் சொல்கிறார்கள், அடடா, அவர் வகுவ ஜமீன் 20 வருடத்துக்கு முன்னாடி நல்ல திடகாத்திரமாக ஆரோக்கியமானவராக இருந்தார், இப்போ ரொம்ப வயசாகிடுச்சு. அவங்களுக்கு நீங்கள் போய் கேட்டிருக்கீங்க, மூணு படித்தரத்தை மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க நம்பிக்கையில், நாலாவதும் இருக்கிறது அதை அவர்கள் சொல்லுவதற்கு மறுத்து விட்டார்களா அல்லது மறந்து விட்டார்களா என்று எனக்கு தெரியாது, நாலாவது நான் அவங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. அப்போ மக்கள் எல்லாம் அவசரமாக சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது தான் அப்போ அவங்க சொல்கிறாங்க, இன்னல் இன்சான அஜூலா, மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறானே என்று அவர்கள் ஒரு சாதாரணமாக சொல்லிக்கொண்டு அந்த நாலாவதையும் சொல்கிறாங்க. பாருங்க சுபஹானல்லாஹ், நாலாவது எப்படி இருக்கிற தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மூணாவது கொடுத்த அனுமதியை நீங்கள் கவனிச்சுட்டு இதுக்கு வரணும். கடுகை மூன்றின் ஒரு பகுதியை விட குறைவாக ஈமான் இருந்தால் போதும் நல்ல அனுமதி கொடுத்தான்ல. அப்படி போயிட்டு அவங்க வந்து பார்த்தா அந்த மூன்றின் ஒரு பகுதியை விட குறைவாக கூட சக்தி பெறாமல் நிறைய மக்கள் நரகத்தில் கிடக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, சின்ன ஒரு கொடுமையாகவும் கடுமையாகவும் இருக்கிறது. அவங்க வந்து பார்த்தோன்னு இப்படி கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுல நாலாவது முறை கேட்குறாங்க, யா ரப்பு, இறைவா, உம்மத்தி உம்மத்தி, என் சமுதாயத்தை தயவு செய்து காப்பாற்று காப்பாற்று என்று கேட்கும் பொழுது அப்போ அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய பெருமையின் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், லஹுரிஜன்ன மின்ஹா மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ். யாருடைய உள்ளத்தில் ஈமான், அவர்
ஒரு இணை வைப்பு இல்லாமல் வாயளவில் சொல்லி இருக்கிறாரோ அப்படிப்பட்ட நபர்களை அல்லாஹ்வாகிய நானே வெளியேற்றுகிறேன். முகமதே, இதற்கு மேல் நீங்கள் போக வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதுக்கு மேல நீங்க போகாதீங்க, நானே போய் வெளியேற்றணும்னு சொல்லி ஷிர்க் வைக்காம வாயளவுல சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளியேற்றி விடுகிறான். இதான் செய்தி. இது நாலாவது தரம் சொல்லி ஹசன் பசரி வந்திருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்லி காட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ஈமான் என்பது எவ்வளவு பெரிய சிறந்தது தெரியுமா? அதான் சொல்வார்கள், எந்த பொருள் மிகவும் சிறப்பாக இருக்கிறதோ அது அரிதாக இருக்கும் என்று சொல்வார்கள். சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஆனால் சீக்கிரத்தில் கிடைக்காது. மலைத்தேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலைத்தேன்னு சொல்லுவாங்கல்ல மலைப்பகுதிகளில், அதாவது கீழே கடைகளில் விற்கிற அந்த தேன் வந்து அது கலப்படமும் இருக்கும், மற்ற வளர்ப்பு தேன்களும் இருக்கும். மலை தேனெல்லாம் நீங்கள் ஒரிஜினலான தேனை நீங்கள் எடுக்கிறதுனா சாதாரணமான விஷயம் கிடையாது, பெரும்பாலும் சீக்கிரம் கிடைக்காது. ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லி வச்சாதான் அது பியூராக எந்த விதமான ஒரு கலப்பும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் அவ்வளவு அரிதானது என்பதனால தான். அப்போ ஈமானை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஜிஹாதோடு சேர்த்து சிறப்பிற்குரியது என்று சொல்கிறார்கள் என்றால், ஒரு கடுகின் விதை அளவுக்கு ஈமான் இருந்தால் கூட நரகத்திற்கு அவர் போக மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சான்றிதழ் வழங்குகிறார்கள் என்றால், அதற்கு பின்னால் இருக்கிற எடை மிக கடுமையானது, ஈமானினுடைய அந்த வலு மிகவும் ஒரு அதிகமானது என்பதனால தான். அப்படி அல்லாஹின் தூதர் அவர்கள் இந்த நாலு தரத்தை சொல்கிறாங்கல்ல, இந்த நாலுலையும் வராமல் நல்ல முறையில் அந்த சிறப்பை நம்ம அடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த சிறப்பிற்குரிய ஈமானை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஒரு வழியை நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. நம்ம சிறப்பை மட்டும் பார்த்துட்டு போயிட வேண்டாம், அதுக்கு என்ன ரூட்டு, இது சிறப்புன்னு தெரிஞ்சிருச்சு, மலைத்தேனுங்க விற்க மலைத்தேன் மலையில் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, அதை எப்படி போய் வாங்குறது நம்ம வழி கேட்க மாட்டோமா? அதே மாதிரி ஈமான் சிறந்தது தான், அந்த அமல் என்பது மிக சிறந்த அமல், அஃதலுல் அமல், அமல்களிலேயே மிக மிக சிறந்தது தான். அதை எப்படி நம்ம அடைந்து கொள்வது என்று சொன்னால், அதற்கு ஒரு இலகிய வழியை நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. இன்னமா காண கவுலல் மூமினி, மூமீன்கள் ஒரு பலமான ஈமான் கொண்டவர்களுடைய கூற்று என்னவாக இருக்கும் என்று சொன்னால், இதா துழு இலல்லாஹி வரசூலி, அல்லாஹும் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால், குர்ஆனை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஹதீஸை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டால், ஐய கூலு சமயனா வாத்தாயனா, அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே வாசகம், நாங்கள் செவியேற்றோம் செயல்படுத்தினோம் என்று சொல்வார்களாம். இதாங்க குர்ஆனில் இருக்கு, நீங்கள் செய்தது தப்பு, வட்டிக்கு வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடாது என்று குர்ஆனில் இருக்கிறது, ஆண் தான் மகர் கொடுக்கணும் என்று குர்ஆனில் இருக்கிறது, ஷிர்க் வைக்கக்கூடாது என்று குர்ஆனில் இருக்கிறது, இணை வைப்பு காரியம் செய்யக்கூடாது, இறந்தவர்களிடம் உதவி தேடக்கூடாது என்று குர்ஆனில் இருக்கிறது, அதை நீங்கள் செய்யுங்க என்று குர்ஆனில் உள்ளதை ஒரு மூமினிடத்தில் காட்டப்பட்டால், பலமான ஈமான் கொண்டவன் எப்படி இருப்பான் தெரியுமா? இந்த நாளிலும் வராமல் நல்லவனாக ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனுடைய செயல் எப்படி இருக்கும் என்றால், சமயனா வாத்தாயனா, செவியேற்றோம் செயல்படுத்தினோம், செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்று அவனுடைய வார்த்தை இருக்குமென அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அந்த மாதிரி இருந்தோம்னு சொன்னால் நம்ம பலமான ஈமான்தாரிகளாக மாறலாம். அதுக்கு ஒரு அழகை எடுத்துக்காட்டு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு சம்பவம், ஒரு சஹாபி ஒரு பெண்மணியை திருமணம் முடிச்சிடுறாங்க. அவங்க திருமணம் முடிக்கும் பொழுது அவங்களுக்கு விவரம் தெரியாது, முடிச்சிட்டாங்க தான் சாதாரணமாக. ஆனால் திருமணம் முடித்த பின்னாடி ஒரு பெண், ஒரு வயசான அம்மா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் அந்த பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கீங்கல்ல, அவங்களுக்கும் உங்களுக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் பால் கொடுத்துருக்கேன், நீங்கள் ரெண்டு பேரும் பால் குடி சகோதர சகோதரிகளாக இருக்கிறீர்கள், எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் திருமணம் செய்யணும் கேட்குறாங்க. ஏன் இப்படி கேட்குறாங்கன்னா, மார்க்கத்தில் ஒரு சட்டம் இருக்கிறது, அதாவது ஒரு தாய் வயிற்றில் பிறந்தால் மட்டும்தான் அண்ணன் தங்கச்சின்னு மட்டும் கிடையாது, அதுவும் உண்டு தான். ஆனால் வேறு வேறு நபர்களுக்கு பிறந்திருந்தாலும் கூட ஒரே நபரிடத்தில் பாலருந்து இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்களை நம்முடைய மார்க்கம் அண்ணன் தங்கை என்று கருதுகிறது, அவர்கள் திருமணம் செய்து கொள்ள தடை செய்யப்பட்டவர்கள். இதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு சட்டம். இதனால தான் அந்த பெண்மணி வயசானவங்களும் கேட்குறாங்க. உடனே அந்த சஹாபி அல்லாஹுடைய தூதர்கிட்ட மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்து அவர் கேட்கிறார், இப்படி அந்த பெண்மணி சொன்னார், நான் என்ன செய்வது அல்லாஹுடைய தூதரே? அப்போ ரசுல்லா ரொம்ப பயான் அதிகமாகலாம் பண்ணலை, உட்கார வச்சு இது தப்பு தான் இது சரிதான் அப்படியெல்லாம் சொல்லலைங்க. ஒரே வார்த்தை கைஃப வக்கது கீழ், அதான் தெளிவாக சொல்லிட்டாங்கல்ல,
அண்ணன் தங்கச்சின்னு, இதுக்கப்புறம் எப்படி நீங்கள் சேர்ந்து வாழ முடியும் சொல்லுங்க. அதான் போட்டு உடச்சிட்டாங்களே, இதுக்கப்புறம் எப்படிப்பா சேர்ந்து வாழ முடியும்? பிரிஞ்சுதான் ஆகணும்னு அல்லாஹுடைய தூதர் சொன்ன உடனே அவரும் பிரிந்து விடுகிறார், இந்த பெண்ணும் பிரிந்து இத்தாவில் இருக்கிறார் என்கிற செய்தியை நாம் ஆதாரப்பூர்வமாக பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, கவனியுங்கள், அல்லாஹும் தூதர் அவர்கள் இந்த ஈமான் இவ்வளவு சிறந்தது என்று சொன்னார்கள் இல்லையா, அதற்கு பின்னால் இவ்வளவு மிகப்பெரிய பின்னணி இருக்கிறது, இவ்வளவு மிகப்பெரிய ஒரு வலிமை இருக்கிறது, ஈமானுடைய எடை இவ்வளவு அதிகமானது, பாரமானது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் ஈமான் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்றால் அல்லாஹுடைய தூதர் சொன்னது போன்று வல் ஈமான பில்லா அஃலலுல் அமால், ஈமான் கொள்வதற்கிறதே, அல்லாஹுவை இறை நம்பிக்கை கொள்வதற்கிறதே, அதுதான் மிகச்சிறந்த அமல், அமல்களிலேயே சிறந்தது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இல்லையா. அந்த சிறப்பை, அந்த அமலினுடைய ஒரு சிறப்பினை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வது போன்று எது நமக்கு சரி என்று சொல் தோன்றினாலும் சரி, தவறு என்று தோன்றினாலும் சரி, அல்லாஹ் ரசூலின் பக்கம் அழைக்கப்பட்டால் ஒரு மூமீன் நான் செவியேற்றேன், கட்டுப்பட்டேன் என்று வருவான் என்று சொல்கிறார்கள் இல்லையா, அதுபோல இருக்க வேண்டும். அப்படி இருப்பதுதான் பலமான ஈமானுக்குள்ள ஒரு அடையாளம். அப்படி இல்லை என்றால் அல்லாஹுடைய தூதர் பரிந்துரை ஷஃபாத்துடைய ஹதீஸில் சொன்னது போன்று அந்த நான்கு சூழ்நிலையில் நம்ம வருவதற்கு நேர்ந்துவிடும் என்கிற ஒரு பயத்தோடு நாம் வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சிறந்த ஈமானை, அமல்களிலேயே மிகச்சிறந்த ஒரு இறை நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக கொண்டு எப்படி அல்லாஹும் ரசூலும் சஹாபாக்களும் சரியாக அந்த ஈமானை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களும் கடைபிடித்திருக்கிறார்களோ அதுபோல நாம் கடைபிடித்து வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஹ்வானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.